Hi friends, welcome to Sri Sainatha Kitchen. இன்னைக்கு நம்ம முட்டை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 முட்டையை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன கீழல் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி கீழல் போட்டதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலருங்க. இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 கப் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் உழுது சேர்த்து நல்லா கலரலாம். இப்போ குழம்பு நல்லா சுண்டி வரதுக்காக கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா மல்லி இலையை மேலே தூவிக்கலாம்.
நம்மளோட சுவையான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குருமாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.